ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விவோ V27 சீரீஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கூட சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிய வந்துருக்குது. ஸோ இது வாங்கலாம் பண்ணுமா, இதை பற்றின ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் ப்ரைஸ்க்கு ஒருத்தர் இல்லை எல்லாத்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்டூ என்ன பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோடய டிசைன்லேருந்து பார்க்கலாம். டிசைன் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து விவோ V27 மொத்தமாக மூணு கலர்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், இந்த கிரீன், பிளாக் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எல்லோ கலர் சூப்பரான கலராக இருக்குது. அண்ட் வியூ V27 ப்ரோவில் மொத்தமாக ரெண்டு கலர்ஸ் தான் கொடுத்துறாங்க, பிளாக் அண்ட் கிரீன். ஓகேங்களா. ஸோ இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 182 கிராம்ங்க. பில்ட் குவாலிட்டி பேக் சைடில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஏஜி கிளாஸ் அப்படின் மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது வந்து வியூவோடைய அஃபிஷியல் அவங்களுடைய ஓன் கிளாஸ். ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்க தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் வைஸ் வேறு லெவலாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தது தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமான டிசைனாக இருக்குது. ஸோ விவோ V25 ப்ரோ அதெல்லாம் கம்பேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாகவும் நல்ல ஒரு சூப்பராக ஷைனிங்காகவும் லுக்காகவும் இருக்குங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இதோடய டிஸ்பிளே அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே சேமான ஒரே டிஸ்பிளே தாங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது 6.78 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல் வித் 120Hz ஆம்புலட் பேனல். ஓகேங்களா. ஸோ இது வந்து கொடுத்துட்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து கரு டிஸ்பிளே. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா விவோ V25 சீரீஸில் விவோ V25 ப்ரோக்கு மட்டும் தான் வந்து கரு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் விவோ V25க்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான கரு டிஸ்பிளே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அவைலபிளாக இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். உண்மையிலே வந்து டிஸ்பிளே வைஸ் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே சொல்லலாம். அது போக இந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300 nits ரெண்டுத்துலேயும் சேம் தான். அது போக HDR10+க்கான சப்போர்ட்டு ரெண்டுத்துலேயும் இருக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஓகேங்களா. ஸோ டிஸ்பிளேஸ் நல்லா இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கேமரா அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா விவோ V27 ப்ரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா 64 MP கொடுத்துறாங்க. ஓஐ சப்போர்ட்டோட வந்துடுது. அது போக விவோ V27 ப்ரோவில் 50 MP கொடுத்துறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓஐ சப்போர்ட் உடுது. பட் உள்ள என்ன லென்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா விவோ V27 ப்ரோவில் சோனி சென்சார் யூஸ் பண்ணிடுறாங்க அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க. விவோ V27 என்ன சென்சார் கொடுத்துறாங்க தெரிலங்க. ஓகேங்களா. செகண்டரி பார்த்தீங்கன்னா 8 MP அண்ட் 2 MP பார்த்தீங்கன்னா மேக்ரோ. அண்ட் செல்ஃபி பார்த்தீங்கன்னா 50 MP ரெண்டுத்துலேயும் கொடுத்துறாங்க. ஸோ 50 MP கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து 32 MP 12 MP 16 MP தான் பார்ப்போம். பட் இவங்க 50 MP கொடுத்துருவாங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்கும். இந்த வாட்டி செல்ஃபிக்காண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாங்க. விவோ பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. ரொம்ப பிரைட்டாகவும் நல்லா ஒரு சூப்பராக அப்படியே ரிச்சாக காட்டும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும்போது சூப்பரான உங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்குங்க. அண்ட் பேட்டரின்னு உள்ள 4600 mAh பேட்டரி, 66 W ஃபாஸ்ட் சப்போர்ட்டு. ரெண்டு மொபைலையும் சேம் தான், டைப் சி போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விவோ V27 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. பட் விவோ V27 ப்ரோவில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது மீடியா டெக் டைமென்சிட்டி 8200 யூஸ் பண்ண போகிறாங்க. பட் மீடியா டெக் டைமென்சிட்டி 7200 வந்து விவோ 27 லீக் மட்டும் தான் வந்துச்சு. ஓகேங்களா. பட் விவோ V27 ப்ரோவில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் வந்து லீக் ஆகி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், வீடியோவில் சொல்லிடுவோம். ஓகேங்களா. ஸோ விவோ V27 ப்ராசர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. டைமென்சிட்டி 7200 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிப்ஸ் தான். பட் 7200 கம்பேர் பண்ணல, ஒரு பெரிய அப்கிரேடு. அண்ட் ரெண்டுத்தில் Android 13+ பண்ணி ரன் ஆகுது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸிங் இந்த வரையில் பார்த்தீங்கன்னா வந்து விவோ V25 வந்து ஃபைனலாக வந்து லான்ச் பண்ணல. எவ்வளோக்கு லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 29,999 அந்த மாதிரி ப்ரைஸிங் லான்ச் பண்ணாங்க. பட் விவோ V27 ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லையா, கரு டிஸ்பிளே கொடுத்துறாங்க அண்டு பர்ஃபார்மன்ஸில் அப்கிரேடு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால 35-40,000 எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஓகேங்களா. இதை விவோ V27 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 40,000-45,000 எடுத்துகிட்டு வரும் பேஸ் வேரியன்ட் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ப்ரைஸிங் வந்தால் நீங்கள் வந்து வாங்கவில்லை வேணாம்னு, கொஞ்சம் வாங்கவில்லை வாங்க மாட்டீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து பண்ணி விட்ருங்க. ஸோ விவோ V27 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோனுங்க, ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ட்டே சொல்லலாம். ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லான்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.